இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி ராஜாராணி எபிசோடில் சரவணும் சந்தியாவும் மீட் பண்ணி அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் ஒரு வழியாக விவாகரத்து பத்திரம் எப்படி வந்துச்சு நான் இவங்களை எவ்வளோ லவ் பண்ணுறேன் நீங்கள் இல்லாமல் எப்படி நான் வாழ முடியும் அப்படின்னு ரெண்டு பேரும் ஓப்பனாக ஒரு வழியாக பேசி முடிச்சுட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு மாதம் கழித்து இந்த ட்ராக்கை முடிச்சிருக்காங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி இப்போ அவங்களோட மனசில் இருந்ததெல்லாம் சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் சரவணன் வந்து சந்தியாவை சரிவான் நம்ம வீட்டுக்கு போகலான்னு வீட்டுக்கு கிளம்புறாங்க இந்த பக்கம் சிவகாமி அம்மா வந்து எதுவுமே சாப்பிடாமல் தண்ணி கூட குடிக்காமல் அப்படியே வாசலை பார்த்துட்டே உட்காந்துருக்காங்க வாசல்லே எப்படா வருவாங்க எதுவும் ஆயிருக்கக்கூடாது அப்படின்னு பக்கத்து வீட்டிலெலாம் கூட வந்துட்டாங்க இன்னும் வரலையா எதா தவ தகவல் க தகவல் கிடைச்சதா சிவகாமி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க இல்லை எதுவுமே கிடைக்கல இன்னும் என்ன ஆச்சுன்னே தெரியல ஃபோன் யாருக்குமே போகலை அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்றே ஒன்றும் ஆகாது உங்கள் நல்ல மனசுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே சரௌண்டும் சந்தியாவும் வந்து ஆட்டோவில் வந்து இறங்குறாங்க அதுக்கப்புறம் ஆட்டோவில் வந்து இறங்கினதுக்கப்புறம் அவங்களுக்கு ஆரத்தி எடுத்து எல்லோரும் வீட்டில் உள்ள எல்லோரும் கட்டி பிடிச்சி ரொம்ப பயந்துட்டோம் என்னாச்சுன்னு தெரியலையே ஃபோனை வேறு எடுக்கவே இல்லை அப்படி அப்படின்னு எல்லாரும் பேசி முடிச்சுட்டாங்க இவ்வளோ நேரம் அர்ச்சனா வந்துட்டு சும்மா தான் இருந்தாங்க இன்னும் வரலையே அப்படின்னு அழுதுட்டு தான் இருந்தாங்க சந்தியாவை எல்லோரும் தூக்கி வச்சு பேசவும் பழைய புத்தியெல்லாம் திரும்ப வருது இதோட இன்றைக்கி எபிசோட் முடிஞ்சது இந்த எபிசோடுக்காக நீங்கள் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணிங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள் கூடவே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க